Rồi con đi con mà, rồi vất mà. Rồi được rồi. Rồi đọc đi chứ. ஏ ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நான் உங்கள் மகி. கேஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு பெரிய வீடியோ கிடையாது. ஸோ நம்ம எப்போ போல ட்ராவல் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோவும் கிடையாது. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பவானிசாகர் டேம் இன்சைடு வந்திருக்கேங்க. இன்றைக்கி இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 8 வருஷம் கழிச்சு இப்போ வந்து பவானிசாகரில் வந்து பயங்கரமாக தண்ணி குறைஞ்சிட்ருக்கு. ஸோ தண்ணி குறைஞ்சதுக்கப்புறம் பவானிசாகர் டேம் இன்சைடு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறக்காக இன்றைக்கி பார்க்கலான்னு சொல்லி வந்திருக்கேங்க. ஸோ பவானிசாகர் டேமில் வந்து தண்ணி குறைஞ்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிற நிலங்களை வந்து இங்கே இருக்கிற விவசாயிகள்லாம் வந்து விவசாயம் செய்வாங்க. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன், இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கேன். ஸோ பேசி முடிச்சோன்னே நான் உங்களுக்கு காட்டுறேன், எல்லாமே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்ன விவசாயம் பண்ணுறாங்கன்னா, குறு விவசாயம் தான். தட்டைக்காய் போடுறது, அதுக்கப்புறம் பூசணிக்காய் போடுறதுன்னு சொல்லி நிறைய விவசாயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து தண்ணி குறைஞ்சிருச்சுல, அதனால் வந்து இப்போ எல்லாத்தையும் ஓட்டிட்டு அவங்க விவசாயம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து தண்ணி ஏறிடுச்சுன்னா இங்கே இருக்கிற விவசாய நிலங்கள் எல்லாமே மூடிடும். ஸோ மறுபடியும் அவங்க விவசாயம் பண்ண முடியாது. ஸோ எப்பப்பெல்லாம் இங்கே வந்து தண்ணி குறையுதோ அப்போ மட்டும்தான் இங்கே வந்து விவசாயம் செய்ய முடியுதுங்க. இவங்களுக்கு தண்ணி எல்லாம் எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இங்கே பின்னாடி தெங்கு மரகடா அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு உள்ள, அங்கேருந்து மாயாறுன்னு சொல்லி ஒரு ஆறு வந்துட்டு இருக்குங்க. ஸோ அந்த ஆறு மூலமாக தான் இங்கே இருக்கிற ஓர சைடு இருக்கிற மக்களுக்கு வந்து விவசாயம் செய்கிறதுக்கு தண்ணிங்க. ஸோ அந்த தண்ணி வந்து டைரெக்டாக வந்து பவானிசாகர் டேமில் கலக்கிறது தான். அந்த தண்ணி இவங்கெல்லாம் குடி தண்ணியாகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதே சமயம் விவசாயம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே அந்த பவானிசாகர் டேம் ஃபுல்லாக தெரியும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரைட் சைடு, எனக்கு ரைட் சைடு வந்து ஓதிமலை இருக்குது. அதுக்கு இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா டேம் தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ மற்ற வியூஸ் எல்லாத்தையும் அப்படியே நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன், அப்படியே வீடியோவில் பாரு. ஸோ கைஸ், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா, மக்களே என்னோட நேம் மகி. நம்ம ட்ராவல் ரிலேட்டடாக அதே சமயம் வந்து நிறைய மலைகள் ரிலேட்டடாக நிறைய பக்கம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மக்களே, இந்த ஆறு பார்த்தீங்கன்னா தெங்கு மரடாலேருந்து அப்படியே டைரெக்டாக வர மாயாறுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த ஒரு ஆறு தான் இப்போ போயிட்டுருக்கு. இந்த குடிநீர் வந்து எப்படின்னா ரொம்பவே ஒரு மண் கலந்த மாதிரி வந்துட்டுருக்கு. ஸோ அதை அவர் எடுத்துகிட்டு இருக்காப்புல, வாங்க உங்களுக்கு நான் போய் காட்டுறேன். இங்கே பாருங்கள், அங்கே இருக்கிற தண்ணி எடுத்து ஒரு துண்டை வச்சு வடிக்கிறாங்க, அப்போ தான் குடிக்கிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இல்லைன்னா இதை குடிக்கவே முடியாதுங்க, பயங்கர சேறு. இந்த தண்ணி தான் வடித்து அவங்க குடிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்க வாழ்வாதாரத்துக்கு இதுதாங்க அவங்க முக்கியமான ஒரு பங்காப்படுது. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற தண்ணி தான் வந்து பவானிசாகர் தாண்டி மற்ற மக்களுக்கு எல்லாத்துக்கும் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் சுற்றியும் பார்க்கலாம், வேலைந்து வந்துருக்காங்க தண்ணி. பார்த்தா சாலை நல்லா போடணும், அப்புறம் வேணும் வரீங்களாமா? வெறுமல் சாலை போடுவில்ல, பக்கத்தில் கூட பெரிய கூட ஒன்று இல்லை, கேன் கொண்டு வரணும். காய்ஸ், இப்போ தண்ணி கொண்டு வராங்க பார்த்தீங்களா? இது வந்து இப்போ நான் அங்கே உங்களுக்கு காட்டினேன் பார்த்தீங்களா, மாயாருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவ்வளோ தூரம் இப்போ செமந்துட்டு வந்து இங்கே இந்த வீட்டுக்கு கொண்டு வராங்க. ஸோ தண்ணி குறையும் போதெல்லாம் இங்கே காடு ஓட்டுவாங்க காய்ஸ். ஸோ அப்படி ஓட்டிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தண்ணி வந்து அங்கேருந்து தான் போய் எடுத்துகிட்டு வரணுமே, இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. Thank you.
சோறு கொஞ்சம் வைக்க வேணும்ல, சோறு பத்துமா எப்படி இருக்கு டேஸ்ட்? சூப்பர். ஒரு கவர் உனக்குதான் முள்ளருக்கு போட்டு நாய் கொண்டே போட்டு ஓகே மக்களே, இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து ரீச் ஆகுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டில் அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் மகி, பாய்.